It seems that someone has settled our bills already. Do you know who has paid it? I don't know, sir. But it has been settled already. Oh. Mr. Raj. Yes? Neenga ya virundali. Idu enoda hotel. Virundalinga kitta panam vaangi. Enak palakkam illa. Thank you. Doctor, Kalavadi dispatch pannidunga. Okay, doctor. Thank you. May I come in? Come in. Good morning. என்ன சார் நீங்க உட்காருங்க. உடம்புக்கு என்ன சார்? டாக்டர் நீங்க தானே பார்த்து சொல்லணும். வயசாகிட்டே போகுது. அதுக்கெல்லாம் நாங்க எப்படி சார் மருந்து தர முடியும்? அந்த காலமா இருந்தா காயகல்பம் வாங்கி சாப்பிடலாம். இப்பதான் அதெல்லாம் கிடைக்கிறது இல்லையே. வந்த உடனே அவரை கன்சல்ட் பண்ணிட்டு எல்லா டெஸ்டையும் எடுத்துனா. ஏன் சார் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்து போனேன். அதுக்கு தான் வந்திருக்கேன். இருந்து எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டே போறேன். தேங்க்யூ சார். அப்ப நான் வரேன். டாக்டர், என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. வணக்கம் டாக்டர். வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். பாட்டி எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல. நர்ஸ் அந்த ரிப்போர்ட்டை கொண்டாங்க. எந்தாங்க சார்? எனக்கு டியூட்டி முடிஞ்சது. நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு காலையில பாக்கலாம். குட் நைட். குட் நைட். டாக்டர், உங்களோட கொஞ்ச நேரம் தனியா பேசணும். நீங்க எனக்கு ஃபேமிலி டாக்டரா வந்துருங்களே. என்ன கண்டவங்க கையில நீங்க பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல. எத்தனை நாளைக்கு தான் ரெவென்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பீங்க? புரியல? எம்பிபிஎஸ் படிச்ச பொண்ணு மாதிரியே தெரியலையே. எல்கேஜி குழந்த மாதிரி தடுமாறுற என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒத்துக்கிட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தலாமா? உன் எதிர்கால வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு சொன்னேன். நீயா ஒத்துக்கிட்டாலும் சரி, இல்ல எதுக்கும் புருஷங்கிட்ட ஒரு அபிப்பிராயத்தை கேட்டு காலையில வந்து பதில் சொன்னாலும் சரி. அண்ணா நேர்ல மூணு கிரவுண்ட்ல வீடு பார்த்துருக்கு. இப்ப உணர்ச்சி வசப்பட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வருங்காலத்துல அதை நினைச்சு வருத்தப்பட்டினா கிரவுண்ட் விலையெல்லாம் ஏறிடுமா? ஓகேண்ணா, நாளைக்கே ரெண்டையும் கரையும் பண்ணிடலாம். அவசரம் இல்ல, யோசிச்சு முடிவு சொல்லு. டாக்டர் ஜானகி வரல? வரல சார். ஏன்? அவங்க பேரை ராஜினாமா செஞ்சுட்டாங்க சார். என்ன இந்த யோகி அப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் நான் எதுக்குங்க உயிரோட இருக்கணும்? அவனை நீ அங்கேயே செருப்பால் அடிச்சிருக்கணும். அப்பத்தான் இந்த எக்ஸ்டபிள்யூ ராமரத்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்துவானுங்க. நீ அடிக்கலனாலும் பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் அந்த அயோக்கியனை இந்த ஊரே செருப்பால் அடிக்க போகுது. அடிச்சிருப்பேங்க, ஆனா எதுக்காக அடிச்சேன்னு நாலு பேர் உங்களை கேட்டா அந்த அவமானத்தை உங்களால தாங்கிக்க முடியுமா? கல்வி உதவி என்ற பெயரில் சில பெரிய மனிதர்கள் செய்யும் அநியாயங்களை இந்த தேசம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். சமீபத்தில் மர்மமான முறையில்
கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி ரேகாவின் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். எக்ஸ் டபிள்யூ ராமரத்னம் தன் மகளை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் என்று ரேகாவின் தந்தை போலீசில் புகார் செய்துள்ளார். பெரிய மனிதர் போர்வையில் அவர் செய்த கற்பழிப்புகள் கொலைகள் விரைவில் வெளியாகும் என்று தெரிகிறது. பத்திரிகையாளர்களாகிய நீங்கெல்லாம் என்னோட அழைப்புக்கு இணங்கி இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்காக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் திறக்க போற எக்ஸ் டபிள்யூ ராமரத்னம் விமன்ஸ் பாலிடெக்னிக்கோட திறப்பு விழாவில் நீங்கெல்லாம் அவசியம் கலந்துக்கணும். அந்த விழாவுக்கான முன்னோட்டம் தான் இந்த சந்திப்பு. சார், நீங்க இந்த விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆரம்பிக்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? பாரதி தன்னோட கனவுல கண்ட புதுமை பெண்களை நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பார்த்துடணும்னு ஆசைப்படுறேன் சார். விமன்ஸ் பாலிடெக்னிக் திறந்தா பெண்கள் எல்லாம் விடுதலை ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம தேசத்துல இருக்கிற பெண்களோட அறிவு கண்களை திறந்துட்டோம்னா அந்த விடுதலை தானா கிடைச்சிடும். அதுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க? என்ன பண்ணாரா ஐயா? கேர்ள்ஸ் கான்வென்ட், விமன்ஸ் காலேஜ், அண்ட் நவ் விமன்ஸ் பாலிடெக்னிக். இதுக்கு மேல அந்த நாட்டுக்கு என்னமா செய்ய முடியும்? எப்படிங்கயா என் கேரக்டர் புரிஞ்சுகிட்டவனே நீ ஒருத்தன் தான்டா. மேல போங்க. ஏன் சார், நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஒரு பதவிக்கு வந்தா நீங்க நினைச்சதெல்லாம் நல்லா செய்யலாம் இல்லையா? பதவி என்னை கெடுத்துடுமோனு பயப்படுறேன் சார். நான் சாகிற வரைக்கும் இப்படி ஒரு சமூக தொண்டனாவே இருந்து செத்து போகணுங்கிறது தான் என்னோட ஆசை. மொத்தத்தை எழுதிக்கங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு சாகப்புறம்னு கடைசியா சொன்னாரே, அதை மட்டும் எழுதி சொதப்பிடாதீங்க. எப்படிங்கயா? இனிமே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வராத. பேப்பர் இருந்துச்சா? பேப்பரா? டேபிள் மேல இருக்குப்பா. நீங்க வெறும் பத்திரிகையாளராக இருந்தா மட்டும் போதாதுங்க, பணக்காரராகவும் இருக்கணும். ஸ்டாப் இட். அந்த எக்ஸ் டபிள்யூ ராமரத்னத்தால எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியாது. ஆபீஸ் போனா எல்லாம் தெரியும். என்னை இனிமேலாவது புத்திசாலித்தனமா படிச்சுக்க. வாங்க டாக்டர், சகல மரியாதைகளோட உங்களை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்னு ஆசைப்பட்டேன், சம்மதிக்கல. இப்படி சங்கடப்படுத்த வேண்டியதா போச்சு. அப்படி நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? உங்களுக்கு பிடிக்கலன்னா ஐயா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தருதா பத்தினி மாதிரி இதை உங்க புருஷங்கிட்ட போய் சொல்ல, இந்த உலகத்திலேயே அவ ஒருத்தந்தா பத்திரிக்கைக்கார மாதிரி இதை எழுத, அத ஜனங்க படிக்கிற அளவுக்கு விட நான் என்ன பைத்தியக்காரனா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ நான் உங்களை கெடுக்க போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? நேரம் உங்க புருஷங்கிட்ட போய் ஐயோ அத்தான் அந்த ஐயோக்கு என்னை கெடுத்துட்டான்னு அடுக்கு மொழியில அழ போறீங்க. தன்மானம் உள்ள அந்த புருஷன் என் பொஞ்சாரி இந்த எக்ஸ் டபிள்யூ ராமரத்னத்தை கெடுத்துட்டான்னு பத்திரிகையில நியூஸ் போட போறான். அத நாம் எல்லாரும் படிக்க போறோம். Thank you.
ஒரு உயிரை காப்பாத்த வேண்டிய டாக்டர் நீ உயிரை அழிக்க ஆசைப்படலாமா? கொலை பண்றதெல்லாம் எங்க வேலைமா? கைய கீழ கழிச்சிக்காம கத்தி கீழே.